நல்லா இருக்குல்ல? ஹலோ கார்த்தி, எங்க இருக்கீங்க? ஏன் இன்னும் வரல? ஹோட்டல்ல சேஞ்ச் பண்ணது யாரு? பிரபு தான். பிரபு தான் உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொன்னாரே, சொல்லிட்டாரு இல்ல? ஏன் இன்னும் நீங்க வரல? ஹலோ கார்த்தி, ஹலோ கேக்குதா? ம், கேக்குது. கார்த்தி என்னாச்சு? ஒண்ணு இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக தான் வெயிட்டிங். சீக்கிரம் வாங்க. டேய், என்னடா ஆச்சு? ஏன் டென்ஷனா இருக்க? என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குது. என்னன்னு சொல்லாம நீயே போலாம்னா என்னடா அர்த்தம்? என்ன ஆச்சுன்னு சொல்லு. நான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கில் தான் ஹால் புக் பண்ணேன், ஆனால் அது யாரோ கிராண்ட் பார்க்குக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது உன்னோட ஃபங்க்ஷன், உன்னோட ட்ரீட்டு. இதில் வேற யாரோட விஷமத்தனம் பண்ணியிருக்க முடியும்? வேற யாரு? அந்த பிரபு தான் ராஸ்க்கு. திவ்யா கிட்ட சர்ப்ரைஸ் அது எதுன்னு சொல்லி அவளை ஏமாத்திருக்கான். இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுலேருந்து நான் ஃபேஸ் பண்ணுற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அவன் தான். 100% கன்ஃபார்மாக தெரியும் இதில் ஏதோ சதி இருக்கு. இதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் நடக்கக்கூடாது. வேணாம், நான் ஃபோன் பண்ணி கேன்சல் பண்ணிடுறேன். டேய், அவசரப்படாதரா. இந்த ஃபங்க்ஷன் உன் மேரேஜ் சம்மந்தப்பட்டது, இதில் எந்த தடங்களும் வந்துடக்கூடாது, ப்ளீஸ்டா. ஆமாம் கார்த்தி, கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளோ பிரச்சனையான்னு தேவையில்லாத பேச்சு கிளம்பிடும். அதுக்கு நான் இடம் கொடுக்க வேண்டாம். தயவு செஞ்சு இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும். நீ போயிட்டு வந்துடு. திவ்யா வேற வந்துட்டாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்துட்டாங்க, அவங்களுக்காகவாது இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும். ப்ளீஸ் கிளம்புடா. அங்க யாருக்கிட்டயும் அனாவசியமா பேச்சு வச்சுக்காத. உன் ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தி முடிச்சுட்டு அமைதியா கிளம்பி வந்துரு, சரியா? அங்க உனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க கார்த்தி. நமக்காக மெனக்கெட்டு வந்தவங்களை ஏமாத்த கூடாது. போயிட்டு வந்துரு கார்த்தி. இப்ப கூட எனக்கு இதுல விருப்பமே இல்லை அண்ணி. எனக்கு இந்த ஃபங்க்ஷன் மட்டும் டோட்டலா ஃபிளாப்பா இருக்கு. நீங்க சொல்றதுனால போறேன்.